நூலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இது மார்கழி கோலங்களின் இரண்டாவது பகுதி. மார்கழி கோலங்கள் கண்ணாடி கோலங்கள் அப்படி என்றும் சொல்லலாம். கோலங்கள் கோலமிடுபவரின் உளவியலை நமக்கு கண்ணாடி போல தெளிவாக காட்டுகின்றன. மார்கழி 30 நாளும் வண்ண கோலம் இடுபவர் பாரம்பரியத்தை மதிப்பார் என தெரிந்து கொள்ளலாம். அந்த கோலத்தையே அவர் நன்கு பெரியதாக விடியற்காலைக்கு முன்னதாகவே போட்டு முடித்து விட்டார் என்றால் அவர் அதிகாலையில் எழும் பழக்கம் கொண்டவர் என தெரிந்து கொள்ளலாம். மேலும் கோலத்திற்காக 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் ஒதுக்கக்கூடிய நேரம் அவருக்கு இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சிக்கு கோலம் எனப்படும் பின்னல் கோலங்களை போடுபவர்கள் வாழ்வில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுமையாக கையாள்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வண்ண கோலங்களை இடுபவர்கள் ரசனை மிக்கவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வண்ண கோலங்களையே நாட்களுக்கு தகுந்தாற்போல், அதாவது சிறப்பு நாட்களுக்கு தகுந்தாற்போல அந்த கோலங்களில் கற்பனை திறனை ஏற்றுபவர்கள் கற்பனை திறன் அதிகமுள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வண்ணங்களின் சேர்க்கை அற்புதமாக இட்டு கோலமிடுபவர்கள் எதை எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி கோலங்கள் உளவியல் பேசுகின்றன. நம் அருகாமையில் இருப்பவர்களின் கோலங்களை நாம் தினம் பார்த்து கொண்டுதான் இருப்போம். தினம் பெரியதாக கோலமிடுபவர் ஒரு நாள் திடீரென சிறியதாக கோலமிட்டார் அன்று அவருக்கு பணிச்சுமை என்று தெரிந்து கொள்ளலாம். இப்படி கோலங்களை வைத்தே நாம் கோலமிடுபவரின் உளவியல்களை தெரிந்து கொள்ளலாம். கோலம் ஒரு மருத்துவமாகவும் செயல்படுகின்றது. நமது கலைத்திறனையும் உலகுக்கு பறைசாற்றுகின்றது. கோலங்கள் கண்ணாடி கோலங்கள் அவரவரின் கலைத்திறனை காட்டுகின்றது, உளவியலை காட்டுகின்றது. இப்படி கோலங்கள் வாழ்வின் கண்ணாடிகள். நன்றி, வணக்கம்.